பாகவதத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் அனைவருக்கும். ஜென்ம குஹ்யம் பகவதோய ஏதத் பிரயதோ நரக சாயம் பிராதர் கிரணன் பக்த்யா துக்க கிராமத் விமுச்சது. அப்படின்னா என்னன்னா, பாகவதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, பகவானுடைய தோற்றங்கள், இறைவனுடைய தோற்றத்தை பத்தி யார் ஒருத்தர் காலையில், காலை டைமு, அதுனா பிராதனா காலை டைமு, சாயம், சாயம்னா மாலை வேளை, சாயங்காலம்னு சொல்கிறோம்ல, அது சமஸ்கிருதத்தில் சாயம், சாயம்னா மாலை வேளை. கிருணன், கிருணன்னா என்னென்னா யார் ஒருத்தர் படிக்கிறாங்களோ, கிருணன்னா யார் ஒருத்தர் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்குமா, துக்க கிராமத் விமுச்சியதே, துக்க கிராமத்னா அனைத்து துக்கங்களும், விமுச்சியதேனா போயிடும், அவங்க விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். பக்தியா கிரணன், பக்தியோட நம்பிக்கையோட படிக்கணும், பகவான் கண்டிப்பா நிச்சயம் என்னை காப்பாத்துவாரு அப்படிங்கக்கூடிய பக்தியோட யார் ஒருத்தர் படிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா பகவான் என்ன பண்ணுவாரு, உறுதியா அவங்கள காப்பாற்றுவார். எங்கிருந்து காப்பாற்றுவார், எல்லா துக்கங்கள்லேருந்தும் அவர்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி பாகவதத்தில் ஒரு அற்புதமான ஸ்லோகம் சொல்லி கொடுக்கப்படுகிறது. நம்ம ஏன் படிக்கணும், பாகவதத்தில் வந்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்க, கேள்விகள் கேட்குறாங்க. நம்ம ஏன் படிக்கணும், ஏன் படிக்கணும்னா, நம்ம எல்லோரும் கலியுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம எந்த யுகத்தில் இருக்கிறோம், நம்ம எல்லோரும் கலியுகத்தில் இருக்கிறோம். கலியுகத்தில் மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், பிராயேன அல்ப ஆயுஷக சப்யகலா வஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்தமதையோ மந்தபாக்கியாகி உபத்ருதாக. நம்மளை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எப்பவுமே பிராயேன எப்பவுமே அல்ப, அல்பன்னா ரொம்ப அற்பமான ஆயுஷக, சீக்கிரம் ஆயுள் முடிஞ்சிருமா, கலியுகத்தில் மக்கள் வந்து ரொம்ப நாள் வாழ மாட்டாங்களாம். அதே மாதிரி அஸ்மின், இங்கே இந்த யுகத்தில் ஜனா பொதுமக்கள் எல்லாருமே மந்தமாக இருப்பார்கள், சுமந்தமதேக மந்த புத்தி இருக்கும், ரொம்ப எல்லாம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமாக இருப்பாங்க, தமோ குணம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி சுமந்த மதையோ அப்படின்னா தவறான பாதைகளில் செல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவங்க. மந்த பாக்யாக, எப்பவுமே லக்கு அன்லக்கின்னு சொல்லுவாங்கள, பாக்யம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி உபத்ருதாக, உபத்ருதானே எந்நேரம் பார்த்தாலும் கன்ஃபியூஷன், குழப்பம், சரியான டிசிஷன் எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி இருப்பாங்களாம். இந்த கலியுகம் எப்பொழுதுமே அப்படித்தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யணும், ஆப்பண்ணக ஸ்மிஸ்ருதீன் கோரம் என் நாம விவசோக்ரணன் ததக சத்யோ விமுச்சேத யத் பிபேதி ஸ்வயம் பயம். சம்ஸ்ருதீன், சம்ஸ்ருதீம்னா இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறத சம்ஸ்ருதி அப்படிங்கிறது. ஆப்பண்ணகன நம்மளை சிக்கிக்கிட்டு இருக்கோம், இந்த பிறப்பு இறப்புங்கிறது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே சிக்குண்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையே எப்படி இருக்குது, பிறப்பு இறப்புங்கிறதுல சிக்கிக்கிட்டு இருக்கோம், ஆப்பண்ணகன சிக்கிக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கிறோம், கோராம், கோராம்னா மிகவும் சிக்கலாக இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி வந்து வெளியில வருது, நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன ஸ்லோகத்துல பார்த்த மாதிரி மந்த புத்தி, பிராண அல்ப ஆயுசு, உபத்ருதாக குழப்பமா இப்ப பார்த்த ஆள் இருக்கும், மந்த பாக்யம், பாக்யமே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை இந்த கலியுகம். இதுலேருந்து வெளியில் வரணும்னு எல்லாருக்கும் ஆசையாக இருக்குன்னா, இங்கே அதே சொல்கிறாங்க, கிருணன் பகவானை பற்றி படி, இல்லை பாடு, பாடு. அது உனக்கு தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல ஹரிநாம சங்கீர்த்தனம் சொல்கிறாங்கன்னு சொல்லி உன்னை அறியாமல் நீ பாடினா கூட, உன்னை அறியாமல் நீ அந்த விஷயத்தை செஞ்சினா கூட, நீ கண்டிப்பாக அந்த சம்ஸ்ருதியும் அந்த பிறப்பு இறப்புங்கக்கூடிய ஆப்பண்ணக சிக்கல் இருக்கு இல்லையா, அந்த கோரமான, கோரம் என் கோரமான சிக்கல்லேருந்து நாம விவசோகிரணன் அந்த நாமத்தை சொல்கிறதுனால பிபேதி ஸ்வயம் பயம் நீ வெளியில் வருவ. இன்னொன்று என்ன தெரியுமா, அழகான விஷயம்,
இந்த ஜீவராசிகள் உடனே அந்த பயத்துல இருந்து உடனே விடுவிக்கப்படுகிறார்கள். அந்த பயமே பயப்படுகின்றதா, பகவானுடைய நாமத்திற்கு அந்த பயமே பயப்படுகின்றது என்று சொல்லி அற்புதமாக வந்து பாகவதத்தில் ஸ்லோகங்கள் இருக்கு. டெய்லியும் காலையில் அதிகாலை எழுந்திரிச்சு பாகவதம் பகவத்கீதை படிக்கணும், இல்லைன்னா கௌரா ஃபவுண்டேஷனில் நடக்கக்கூடிய பகவத்கீதை வகுப்புகளில் வந்து டெய்லியும் காலையில் நடக்கிற வகுப்பு 6:30 வகுப்பு வந்து டெய்லியும் தொடங்குகிறோம். டெய்லியும் காலையில் இலவசமாக சொல்லித்தரோம், அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தணுங்கிற வகையில் சொல்லித்தரோம். அந்த பகவத்கீதை வகுப்புலையும் பாகவத வகுப்புலையும் கலந்து பகவானுடைய அருளை அனைவரும் பெற வேண்டும் என்று சொல்லி ராதாராணியுடைய கருணையும் பகவான் கிருஷ்ணனுடைய கருணையும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. இராதே.